வணக்கம், நான் உங்கள் தெய்வராஜா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மளிகை கடை தொடங்குவதற்கு தேவையான பொருட்களோட பட்டியலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நம்ம ஓடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு மளிகை கடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொருட்கள் வந்து எல்லாமே வந்து நம்ம மைண்டில் இருக்காது. ஏன்னா ஆயிரக்கணக்கான பொருட்கள் வந்து மளிகை கடை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ ஏற்கனவே அனுபவம் இருக்கிறவங்க வந்து உடனே அந்த லிஸ்ட்லாம் தயார் பண்ணுவாங்க. இருந்தாலுமே கூட அந்த மளிகை கடை நம்ம ரெடி பண்ணி வைக்க போகிறோன்ற அந்த ஒரு மைண்டில் இருக்கும்போது சில பொருட்கள் வந்து ஞாபகம் வராது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நம்ம லிஸ்ட்டை வந்து பார்க்கும்போது நம்ம வந்து எல்லாமே இது 100% வந்து லிஸ்ட்டை வந்து கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணேன்னா சொல்லலை. ஆனால் இந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது ஏதாவது விடுபட்டிருந்தால் அந்த பொருட்கள்லாம் பார்த்து எழுதி பொருட்களை வாங்கிறதுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் இந்த லிஸ்ட்டை வந்து தயார் பண்ணி பதிவு போடணும். இந்த லிஸ்ட்டில் உள்ள எல்லா பொருட்களுமே வந்து புதுசாக கடை வைக்கிறவங்க எல்லா பொருளையும் வாங்கிலாம் வைக்க முடியாது. நம்ம வைக்கிற ஏரியா பொறுத்து, ரொம்ப ஒரு லோ பட்ஜெட்டில் வைக்கிறோம்னா அதுக்கேற்ற பொருளை வாங்கணும், பெரிய பட்ஜெட்டில் வைக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி பொருள் வாங்கணும், பெரிய பெரிய ப்ராடக்ட்லாம். ஸோ இது வந்து ஒரு ஐடியாவுக்கு, ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்கு தான். இதை பார்க்கும்போது என்னென்ன பொருள்லாம் வாங்கணும்னு ஒரு ஐடியா கிடைக்கும், ஞாபகம் வரணுன்றக்காண்டி இந்த லிஸ்ட்டு வந்து தயார் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள், கல்லுப்பு, சால்ட்டு, அரிசி வகைகள், பருப்பு வகைகள்னு பார்த்தா துவரம்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, பச்சை பருப்பு, சீனி, புளி, பூண்டு, வத்தல், மல்லி, கடுகு, மிளகு, சீரகம், சோம்பு, வெந்தயம், மஞ்சள், சுக்கு, வெள்ளைக்கடலை, கருப்பு கடலை, மொச்சை, வேர்கடலை, பொறி கடலை, பட்டாணி, பச்சை பட்டாணி. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பத்தில் வாங்கி வைக்கிறது நல்லது. பச்சை பயிறு, தட்டை, டபுள் பீன்ஸு, காராமணி, சோயா பீன்ஸு, கருப்பு உளுத்தம் பருப்பு, முட்டை, தேங்காய், மைதா, ரவை, கோதுமை மாவு, சம்பா ரவை, சேமியா, முந்திரி, திராட்சை, ஏலக்காய், வெல்லம், கருப்பட்டி, இந்துஸ்தான் லீவர் ப்ராடக்ட் வந்து. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியாக வச்சுருக்கேன். அம்மாம் சூப்பில் வந்து 10 ரூபாயிலிருந்து 150 கிராம் அந்த மாதிரி இருக்குது. லைபா சூப்பில் வந்து 5 ரூபா 10 ரூபாங்களா. இதில் நிறைய வெரைட்டிஸும் வருது. ஸோ உங்கள் ஏரியாவில் என்ன போகும் அதை பார்த்து வைங்க. லக்ஸு சோப்பும் 5 ரூபாலேருந்து இருக்குது. லிடில் சோப்பு, டவ் சோப், சின்ன பெஸு, லக்ஸ் இன்டர்நேஷ்னல். ஸோ ரின் சோப்பு, ரின் துணி சோப்பில் பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலேருந்தே ஸ்டார்டிங் இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் சின்ன சின்ன பொருள் வாங்கி வைக்கலாம். துணி போட்டு பார்த்திங்கன்னா 1 ரூபா 5 ரூபா 10 ரூபாலேருந்து இருக்குது. இது பெரிய பாக்கெட் வரைக்கும் இருக்குது. உங்கள் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி வச்சுக்க வேண்டியதான். உங்கள் சர்பெக்சல் பார்த்தீங்கன்னா சர்பெக்சல் சோப்பு வந்து 10 ரூபா 15 ரூபா 25 ரூபா மேலே பெரிய பார்லாம் வருது. சர்பெக்சல் பவுடரும் பார்த்திங்கன்னா 2 ரூபா 10 ரூபாயில் ஆரம்பிச்சு 1 கிலோ பெரிய பாக்கெட்டுங்களாம் வருது. இதில் லிக்விட்லாம் வருது. சர்பெக்சல் மேட்டிங்லாம் வந்து விலை கொண்ட பொருளும் வருது. ஏரியா பொறுத்து வாங்கி வச்சுக்க வேண்டியது தான். ஸோ விம் சோப்பில் பார்த்தீங்கன்னா 5 ரூபா 10 ரூபா பார்லாம் வருது. விம் லிக்விட் பாக்கெட்லாம் வருது, பாட்டில் வருது, கம்ஃபர்ட் சாக்ஸு பாட்டிலு. பேஸ்ட் வந்து பெப்சோடன் பேஸ்ட் வந்து 10 ரூபாயில் ஆரம்பித்து அது ஒரு இதில் டியூன் 1 ஜிலாம் இருக்குது. க்ளோஸ்அப் பேஸ்ட்லையும் அதேமாதிரி தான். ஷாம்பு வந்து கிளினிக் ப்ளஸ் வந்து 1 ரூபாயில் ஆரம்பித்து சைஸ் வரைய பாட்டிலில் இருக்குது. சன்சில்க்கும் அதேமாதிரி 1 ரூபாயில் ஆரம்பித்து சைஸ் வரைய பாட்டிலில் இருக்குது. இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் வருது. ஆல் கிளியரும் 2-3 ஃப்ளேவர்ஸ் வருது. காப்பித்தூள் பார்த்திங்கன்னா புருவில் வந்து 2 ரூபாயில் ஆரம்பித்து அது ஹோட்டல் பேக்கெட் வரைக்கும் இருக்குது. நிறைய சைஸில் வருது, பாட்டில்லையும் வருது. டீ தூள் பார்த்திங்கன்னா 3 ரோசஸ் தான் நல்லா போயிட்டுருக்கு. 1 ரூபாயில் ஆரம்பித்து 5 ரூபா 10 ரூபான்னு ஆரம்பித்து இது பெரிய ஹோட்டல் பாக்கெட் வரைக்கும் வருது. நமக்கு என்னென்ன வேணுமோ அதை பார்த்து வாங்கி வச்சுக்கிட்டு தான். தாஜ்மஹால் டீ தூளும் இதில் தான் வருது. ஃபேஸ் போடுற பவுடர் பார்த்திங்கன்னா பான்ஸ் வந்து 10 ரூபாயில் ஆரம்பித்து 50 கிராம் 100 கிராம் 200 கிராம் அதுக்கு மேலேயும் இருக்குது. 3 ஃப்ளேவரில் வரும். ட்ரீம் ஃப்ளேவர், ப்ளூ கலரு, சாண்டல்னு 3 ஃப்ளேவரில் வரும். ஃபேர்னோலையும் அதே பார்த்திங்கன்னா 10 ரூபா சாக்ஸில் ஆரம்பித்து டியூப் சைஸில் நிறைய வருது. இதிலும் 1-2 ஃப்ளேவர்ஸ் வருது. நமக்கு எதெல்லாம் போகுமோ ஆரம்பத்தில் சின்ன சின்ன பேக்கெட் வாங்கி வச்சு வியாபாரம் பண்ணுறது தான் சிறப்பு. ஆக்ஸ் பாடி ஸ்ப்ரேவில் நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இது இந்த ஸ்தான்ல ப்ராடக்டோட சேர்ந்தது தான். அடுத்து ஆர்லிக்ஸ் பார்த்திங்கன்னா 5 ரூபா சாக்ஸியில் ஆரம்பித்து நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. 1/2 கிலோவில் பார்த்திங்கன்னா மதர் ஆர்லிக்ஸு, ஜூனியர் ஆர்லிக்ஸு நிறைய இருக்குது. அதிலே சாக்லேட் ஃப்ளேவர், வெனிலா ஃப்ளேவர்னு நிறைய வெரைட்டிஸோடு இருக்குது. ஸோ அதில் வந்து எல்லாமே வாங்கி வைக்காமல் ஆரம்பத்தில் சின்ன சின்ன வாங்கி வைக்கணும். பூஸ்டும் அப்படி தான், அதுவும் 5 ரூபா சாக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிருக்கு. இதுவும் சில இதாக ஐட்டங்கள் இருக்குது. எடுத்தோடனே 1/2 கிலோ 1 கிலோ வாங்கி வைக்காமல் சின்ன சின்னதாக வாங்கி வச்சு ஆரம்பிக்கணும். பிரிட்டானியா பிஸ்கெட் தான் வந்து அதிகமாக மூவாவுடைய ஒரு ப்ராடக்ட்டு. இதில் வந்து குட் டே வந்து பட்டரு, காஷ்யூ, பாதாம் பிஸ்கெட்லாம் ஆரம்பிச்சிருக்கு. 5 ரூபாயில் ஆரம்பித்து 10 ரூபா 20 ரூபா ஏடிசி வேக்கிங்னு எல்லாமே இருக்குது இதில்.
ஸோ அடுத்து இதில் பிஸ்கெட் வகைகள்லாம் பார்த்திங்கன்னா டைகர் பிஸ்கெட் வந்து 3 ரூபா 5 ரூபா 10 ரூபான்னு பேசுகிற வரைக்கும் இருக்குது. கிரன்ச்சில் வந்து 5 ரூபா 10 ரூபா அதுக்கு மேலே இருக்குது. 50 பிட்டியில் வந்து 5 ரூபாவில் ஆரம்பித்து இதில் வந்து பெரிய பேக்கெட் வரைக்கும் இருக்குது. மஸ்கா செஸ்கா இதுவும் வந்து 5 ரூபாயிலேருந்து பெரிய பிஸ்கெட் வரைக்கும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நல்லா போகக்கூடிய ஐட்டம் தான். ஸோ மில்க் பிஸ்கெட் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக விற்கிறது. 5 ரூபாயில் ஆரம்பித்து பெரிய பேக்கெட் வரைக்கும் இருக்குது. அதிலே வந்து மில்க் கிரீம் இருக்குது, நைஸ் பிஸ்கெட் இருக்குது, லிட்டில் ஆர்ட்ஸில் வந்து 5 ரூபா 10 ரூபா பிஸ்கெட் வருது. அப்புறம் கிரீம் பிஸ்கெட் வந்து 5 ரூபா ஜாரில் ஆரம்பித்து பெரிய பேக்கெட் வரைக்கும் இருக்குது. போர்பானும் அதே மாதிரி தான் 5 ரூபா ஜாரில் ஆரம்பித்து பெரிய பேக்கெட் வரைக்கும் இருக்குது. ரஸ்க்கு 10 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி இருக்குது. கேக்கும் வந்து 5 ரூபாயில் ஆரம்பித்து 5 ரூபா 10 ரூபா கொஞ்சம் பெரிய பேக்கெட்லாம் கூட இருக்குது. ஸோ இதெல்லாம் வாங்கி வைக்கலாம். மேரி பிஸ்கெட்டு ரொம்ப அதிகமாக மூவக்கூடியது. இதுவும் 5 ரூபாயில் ஆரம்பித்து 10, 15, 20 பெருசு வரைக்கும் பேக்கெட் இருக்குது. அப்புறம் மேரிலே வேறு ஐட்டம்லாம் வருது. மேரி லைட்டு, விட்டா மேரி இதெல்லாம் கூட நல்லா போகக்கூடிய ஐட்டம் தான். அப்புறம் சுகர் இருக்கிறவங்க வந்து டைஜஸ்டிவ் பிஸ்கெட் வந்து 2-3 டைப்பில் வருது. சின்ன பேக்கெட் 10 ரூபா பேக்கெட்டும் வருது, இதெல்லாம் கூட வாங்கி வைக்கலாம். அப்புறம் நபாட்டின்னு ஒரு ஐட்டம் வந்து போயிட்டு இருக்கு. இதில் வந்து 4 ஃப்ளேவர் வருது, இது நல்லா விற்கிது. இதெல்லாம் வந்து வாங்கி வைக்கலாம். 10 ரூபாய்க்கு இவ்வளோ பொருள் தான் இது. அப்புறம் பிஎன்சி ப்ராடக்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஏரியல் டைப் இந்த மாதிரி ஐட்டங்கள் ஏரியல் பார்த்திங்கன்னா 2 ரூபாவில் ஆரம்பித்து பெரிய பேக்கெட் வரைக்கும் வருது. ஸோ இது வந்து வாங்கி வைக்கணும். டைடு வந்து 1 ரூபா 10 ரூபான்னு ஆரம்பித்து பெரிய பேக்கெட் வரைக்கும் இருக்குது. டைடில் வந்து சோப்பும் வருது. ஸோ நம்ம ஏரியாவுக்கு எது வேணுமோ அதை பார்த்து நம்ம வாங்கி வச்சுக்க வேண்டியதுதான். அடுத்து பேம்பர்ஸ் பார்த்திங்கன்னா சைஸ் வேறையாக வரும். எஸ்ஸு எம்மு எல்லு தான் வந்து அதிகமாக போடுது. எஸ்ஸுக்கு முன்னாடி உள்ளதும் எக்ஸ்எல் இதெல்லாம் வந்து மெதுவாக தான் போகும். 2 பீஸ் உள்ளது, 4 பீஸ் உள்ளது அப்படின்ட்டு பெரிய நிறைய பீஸ் உள்ளது வரைக்கும் இருக்குது. இதில் பெரிய பெரிய பேக்கெட்லாம் இருக்குது. ஸோ அவ்வளோலாம் வாங்கி வைக்கணும்னா ஆரம்பத்தில் அந்த 2 உள்ளது 4 உள்ளது மட்டும் வாங்கி வைக்கணும். யாரும் கேட்டாங்கன்னா பெஸ்ட் வாங்கி கொடுக்கும். விஸ்பர் சாய்ஸில் வந்து ரெகுலர் விங்ஸு எக்ஸ்எல்னு ஒரு சில இதில் இருக்குது. அப்புறம் காட்டன் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு 2-3 ஐட்டம் தான் வந்து நல்ல வேகமாக போகும். அது வந்து அதிகமாக வாங்கி வச்சுக்கணும். மற்றது வந்து 1-2 வாங்கி வச்சுக்கலாம். அப்புறம் ஜில்லட் ஐட்டத்தில் பார்த்திங்கன்னா ஈசுந்தர ப்ரெஸ்ட்டும் இருக்குது. அந்த கார்டுன்னு ஒன்று இருக்குது, அது வந்து பிளேடு மாத்திரமாக இருக்கும். அந்த இது ஷேவிங் கிரீமு, ஃபோமு, ஆஃப்டர் ஷேவ் லோஷனு, ஓரல் பி ப்ரெஷ், ப்ரெஷ்லேயும் வந்து நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது. ரேட்டு கொண்டதெல்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து 20 ரூபா விற்கிற மாதிரி உள்ளது வந்து அதிகமாக போகும். ஷாம்பூவில் பார்த்திங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸில் வந்து 2 ரூபா 4 ரூபாலாம் இருக்குது. அதுக்கப்புறம் பாட்டில் இருக்குது. இதில் நிறைய ஃப்ளேவர் இருக்குது, ஒரு 4-5 வெரைட்டி இருக்கும். ஸோ அதில் வந்து எதுலாம் வேகமாக போது அதை வாங்கி வச்சுக்கலாம். பேண்ட்டுமே சேம் இதே தான், 2 ரூபாவில் ஆரம்பித்து பாட்டில் வரைக்கும் இருக்குது. நிறைய ஃப்ளேவரோட தான் இருக்குது. அப்புறம் விக்ஸ் மிட்டாய், விக்ஸ் ஆக்ஷன் மாத்திரை, விக்ஸ் தைலம் அந்த டப்பா வந்து 2 சைஸ் வந்து நல்லா வேகமாக போகும். அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் பார்த்து வாங்கிக்கலாம். அப்புறம் நெஸ்லே கம்பெனியில் வந்து சன்ரைஸ் கேபிட்டல் வந்து நல்லா போகும். 2 ரூபாயில் ஆரம்பித்து ஹோட்டல் பேக் வரைக்கும் வந்து இதில் இருக்குது. ஸோ பாட்டில்லாம் கூட இருக்குது. ஆரம்பத்தில் இந்த 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா வந்து வாங்கி வைக்கணும். இதுதான் நல்லா அதிகமாக போகக்கூடியது. ஏரியா கொடுத்து வாங்கிச்சுக்கிட்டே தான். ஸோ மேகி வந்து 5 ரூபாவில் ஆரம்பித்து டபுள் பேக்கு ஃபேமிலி பேக்குன்னு இருக்குது. அப்புறம் கப் நூடுல்ஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு 2 வெரைட்டிஸ் வரும். இது வந்து எல்லா ஏரியாவிலும் போகாது. ஸோ கொஞ்சம் ரிச்சான ஏரியாலலாம் அது விற்கும். அப்புறம் மேகியில் வந்து சாஸ் வரும், பேக்கெட்டில் பாட்டிலில் டொமேட்டோ சாஸு, சில்லி சாஸு, டொமேட்டோ சில்லி சாஸுன்னு இந்த மாதிரி சாஸ் ஐட்டெலாம் கூட வரும். இதெல்லாம் கூட போகும். ஸோ இந்த பாட்டிலெலாம் வந்து அதுவும் ஏரியா பொறுத்து வாங்கி வைக்கணும். சாக்லேட்லாம் இருக்குது இந்த நெக்ஸ்ட் கம்மியில். மில்கி பாரு நிறைய ஐட்டம் இருக்குது. ஸோ நான் 3 மட்டும் போட்டிருக்கேன். மில்கி பார் வந்து 5 ரூபாயிலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. கிக்கெட்டும் பார்த்திங்கன்னா 5 ரூபாயிலேருந்து ஃபேமிலி பேக் வரைக்கும் இருக்குது. மஞ்ச் வந்து 5 ரூபா 10 ரூபா வந்து நல்லா விற்கக்கூடிய ஒரு பொருள். இதுவும் நல்லா ஃபேமிலி பேக் வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன சாக்லேட் விற்குது அதை பார்த்து வாங்கி வைக்கலாம். செர்லத் பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் ரிச்சான ஏரியாவில், ஒரு மெயின் ஏரியாவில் வச்சுருக்கோம், வாங்கி வைக்க வேண்டியது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் விலை கூடான பொருள். ஸோ இது அதனால ஸ்லோவாக போகும் ஒரு சில இடத்துல, அதனால் வாங்கி வைக்கணும். இந்த ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 வரைக்கும் இருக்குது. இதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் வரும். மைலோ இருக்குது, மில்க் மேட் இருக்குது, நெஸ்டம் இருக்குது. நெஸ்டம்லேயும் பார்த்திங்கன்னா அப்படி தான் நிறைய வெரைட்டிஸ் வரும். அதனால் இது வந்து ஏரியா பொறுத்தான் கண்டிப்பாக இது வாங்கி வைக்கணும். அடுத்து ஆச்சி மசாலா. ஆச்சி மசாலா வந்து எல்லா மசாலா தூளும் இருக்கும். மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், புளியோதரை பொடி, எலுமிச்சை சாதப்பொடி, தக்காளி சாதப்பொடி. ஆச்சி மசாலா வந்து எல்லா ஐட்டமும் வந்து எல்லா ஏரியாக்களிலும் விற்கக்கூடிய ஏரியா. 5 ரூபா 3 ரூபாவில் ஆரம்பித்து 50 கிராம் 1/2 கிலோ வரைக்கும் இருக்குது. சிக்கன் மசாலா, கரம் மசாலா, கறி மசாலா, சிக்கன் 65, மட்டன் மசாலா, பிரியாணி மசாலா, மீன் வறுவல் மசாலா, முட்டை வறுவல் மசாலா,
சாம்பார் பொடி, ரசப்பொடி, ஜீரகத்தூள், இட்லி பொடி, பஜ்ஜி மாவு, ஆட்டா, அப்பளம், இது எல்லாமே ஒரு சாம்பல் தாங்க. இன்னும் நிறைய பொருள் இருக்குது ஆச்சில். ஸோ குழம்பு மிளகாத்தூள், ஊறுகாய், பெருங்காயத்தூள், குலாப் ஜாமுன் இது மாதிரி நிறைய இருக்குது. சக்தி மசாலா இதே தான். மசாலா பொருட்கள் வந்து எல்லா ஐட்டமும் இருக்குது. 50 கிராம்லேருந்து 1/2 கிலோ வரைக்கும் இருக்குது. பஜ்ஜி மாவு, ராகி மாவு, அரிசி மாவு, புட்டரிசி மாவு, ஊறுகான்னு நிறைய வெரைட்டிஸ் இவங்களும் வச்சுருக்காங்க. ஐடிசி ப்ராடக்டில் வந்து சீக்ரெட் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபில்ட்ரு, மினி ஃபில்ட்ரு, சிஸ்ஸரு, பிளாக்கு, கிங்ஸு, கிங் லைட்ஸு, வில்ஸு, ஸோ அந்த மாதிரி நிறைய சீக்ரெட் இருக்குது. 8% லாபம் கிடைக்கும். இது கூடவே பீடி, நிஜாம் பாக்கு, பாஸ் பாஸ், அன்னி பாக்கு, தீப்பெட்டிலாம் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் இப்போ பீடிலாம் வந்து 15% லாபம் கிடைக்கும். ஐடிசி ப்ராடக்ட்லேயே வேறு ப்ராடக்ட்லாம் இருக்குது. ஃபுட் ப்ராடக்ட்டும் இருக்குது. ஆசீர்வாத ஆட்டாலாம் இவங்க கம்பெனி தான். 1/2 கிலோவில் ஆரம்பித்து 10 கிலோ அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்பி நூடுல்ஸ் வந்து 5 ரூபாயில் ஆரம்பித்து டபுள் பேக்கு, 4 பேக்கு, ஃபேமிலி பேக்னு இருக்குது. இதுலேயும் வந்து பிஸ்கெட் ஐட்டெலாம் இருக்குது. குட் டேயில் வந்து என்ன ஐட்டெலாம் இருக்கோ அதே மாதிரி இவங்களும் வச்சுருக்காங்க. கிரீம்லேயும் வந்து 5 ரூபா 10 ரூபான்னு ஆரம்பித்து பெரிய பேக்கெட் வரை வச்சுருக்காங்க. போர்பானும் வந்து 10 ரூபா அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அடுத்து டார்க் பண்டாஸ்டிக்னு ஒரு பிஸ்கெட் வச்சுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா 10 ரூபா 30 ரூபா. இது வந்து நல்லா போகுது எல்லா கடையிலுமே. மில்க் பிஸ்கெட்டும் வந்து எல்லா வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க. மேரியும் பார்த்திங்கன்னா 5 ரூபாயில் ஆரம்பித்து ஃபேமிலி பேக் மாதிரி வச்சுருக்காங்க. வந்து நிறைய ஐட்டங்கள் அதில் வந்து வச்சுருக்காங்க. கேண்டிமன் சாக்லேட்டும் இவங்க கம்பெனி தான். இதில் வந்து 50 பைசா சாக்லேட்டில் ஆரம்பித்து நிறைய வெரைட்டிஸில் சாக்லேட் வச்சுருக்காங்க. எக்ளரு, கேக்லாம் கூட அவங்கள்ட்ட இருக்குது. அப்புறம் சிப்ஸ் இருக்குது, லேஸ் மாதிரியான சிப்ஸுகள், குறுக்குற மாதிரியான சிப்ஸுகள், நிறைய சிப்ஸுகள் இருக்குது. இவங்க எதுவும் நல்லா வாங்கிட்டுருக்கு. அடுத்து ஃபியாமாட்டி வில்ஸ் சோப்பு, ஷாம்பு, விவல் சோப்பு, ஷாம்பு, பாடி ஸ்ப்ரே ஐட்டம், இன்னும் நிறைய ஐட்டம் உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் ஹோல்சேல் கடையில் கேட்டால் சொல்லிடுவாங்க. அப்புறம் வந்து கோத்ரேஜ் ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா குட் நைட் காயில், குட் நைட்டு லிக்விடு, கொசுவத்தி, சிந்தால் சோப்பு, சிந்தால் பவுட்ரு, ரூம் ஸ்ப்ரே, பாடி ஸ்ப்ரே, ஷேவிங் க்ரீமு, ஹேர் க்ரீமு, ஹிட்டு ஸ்ப்ரே, கொசுக்கு அடிக்கிறது, கரப்பாம்பூச்சிக்கு அடிக்கிறது, காட்ரேஜ் டையி, இதிலே வந்து கலர்லாம் வந்து விதவிதமான கலர்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஐட்டங்கள். ஸோ இதுலேயும் வந்து ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்குது. நமக்கு வேணுன்றதை வந்து நம்ம பார்த்து வாங்க வேண்டியதான். அடுத்து பவர் சோப்பு, சோப்பு பவுடர் இருக்குது, பவர் குளியல் சோப்பு இருக்குது, அரசன் சோப்பு, பொன்னொண்டு சோப்பு, ஊர்வசி சோப்பு, இதெல்லாம் கூட துணி பவுடர்லாம் கூட வருது. வேணுன்னா வாங்கி வச்சுக்க வேண்டியதான் உங்கள் ஏரியா பொறுத்து. டெட்டால் சோப்பு, டெட்டால் லிக்விடு, ஹேண்ட் வாஷு, இதில் இன்னும் வேறு ஐட்டங்கள்லாம் கூட இருக்குது. மெடிமிக் சோப், சந்தூர் சோப், சந்திரிகா சோப், மைசூர் சாண்டல், மார்கோ, எல்லாமே ஹோல்சேல்களில் இருக்கும். பேபி ஐட்டம்ஸில் வந்து ஜான்சன் ஜான்சன் வந்து முன்னாடி நல்லா போயிட்டு இருந்துச்சு. இப்போ விப்ரோ இன்னும் நிறைய கம்பெனிலாம் வருது. ஹிமாலயாலேயும் வந்து பேபி கேர் ப்ராடக்ட் வந்து வருது. சோப்பு, ஷாம்பு, பேஸ்ட் ஐட்டம், ஃபேஷியல் ஐட்டம், பேபி கேர் ஐட்டத்தில் வந்து சோப்பு, ஆயில், நிறைய ஐட்டம் வருது. இதில் இதெல்லாம் கூட கம்மி கரண்ட் வாங்கலாம். ஸ்டே ஃப்ரீயில் வந்து ரெகுலரு, காட்டன், எக்ஸல்னு இது வந்து சில ஐட்டங்கள் இருக்குது. கேர் ஃப்ரீ இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி வைக்கலாம். 55 தாயில் வந்து 2 ரூபாயில் ஆரம்பித்து பாட்டில் எல்லோ கலர்லாம் இருக்குது, அதை வாங்கி வைக்கணும். 5 ஆள் பவுடர் இதை வாங்கி வைக்கணும். ஏவிடிடி பவுடர் நல்லா வைக்கும். 1 ரூபாயில் ஆரம்பித்து 2 கிலோ வரைக்கும்லாம் இருக்குது. காஃபி தூளும் வருதிப்போம். கேட்பரி சாக்லேட்டில் வந்து 8% தான் லாபம் கிடைக்கும். ஆனால் இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. 5 ரூபாயில் ஆரம்பித்து எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. கேலக்ஸி அது இதுன்னு எக்கச்சக்கமான ஐட்டம் இருக்குது. 5 ஸ்டார்லேயும் நிறைய வெரைட்டிஸ் வருது. ஸோ இதில் வந்து எல்லாம் கலந்து வைக்கும்போது இதை நல்லா விற்கும். ஆர்பிக்கு, லைசால், பினாயில், ஆசிட்டு, ப்ளீச்சிங் பவுடரு, எறும்பு பவுடரு, எறும்பு சாக்பீஸு, ஸ்டீல் நார், செபினா பவுடரு, ரசக்கருப்பூரம், இதெல்லாம் வாங்கி வைக்கலாம். ஆயில் ஐட்டத்தில் வந்து பாம் ஆயில் 100 ml ஆரம்பித்து 1 லிட்டர் வரைக்கும் இருக்கும். கோல்டு நூறு வந்து 100 ml ஆரம்பித்து 5 லிட்ரு கேன் வரைக்கும் வருது. அப்புறம் தேங்காய் எண்ணெய் வந்து 100 கிராம் பைக்கில் ஆரம்பித்து பட்டர்லாம் வாங்கலாம். நல்லெண்ணெய், டால்டா, விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், நெய், தீபெண்ணெல்லாம் வாங்கி வைக்கணும். எப்படி தேங்காய் பாட்டில் பாக்கெட் எல்லாமே வருது. பாராசூட் அப்படி தான் பாக்கெட் பால் வருது. ஜாஸ்மின் வருது, அஸ்வினி, வாட்டிகா, ஆம்பள ஆயில், கேசவத்தின் ஆயில், சூப்பர் வாஸ்மில், நவரத்ன ஆயில், ஸோ இதெல்லாமே வாங்கி வைக்கலாம். இப்படி பாராசூட்டில் கொஞ்சம் நிறைய வாங்கி வைக்கலாம். பாராசூட்டில் நல்லா விற்கும். ஸோ அதனால் அதில் எல்லா சைஸ்லையும் வாங்கி வைக்கிறது நல்லது தான். சக்கராங்குளு டீ தூள் வந்து 1 ரூபாயில் ஆரம்பித்து ஹோட்டல் பாக்கெட் வரைக்கும் இருக்குது. நிறைய சைஸில் இருக்குது. ஸோ இதுவும் நல்லா விற்கக்கூடிய ஒரு பொருள் தான். இதில் வந்து 1 ரூபா 5 ரூபா 10 ரூபா எல்லாமே வேணும்னு வைக்கும். அப்பெல்லாம் வாங்கி வைக்கணும். நிறைய கலர் அப்பணும், கேசரி பவுடரு, மிளகு ஒத்தி,
கலர் ஆப்பில் வந்து நிறைய வெரைட்டிஸில் வருது, அதெல்லாம் வாங்கி நம்மளே பாக்கெட் போட்டு வைத்தால் நல்ல லாபம் கிடைக்கும். சூப்பர் மேக்ஸ் பிளேடு, அதுலேயே வர ரேசரு, பேண்டைடு, டிஸ்கோ ரப்பர், உட்டி ரப்பர் இதெல்லாம் வாங்கிக்கலாம். சூடம், பத்தி, சந்தனம், குங்குமம், சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி, திரி, பூஜைக்கான ஜாமான் வாங்கிக்கலாம். ஸ்டேஷ்னரி ப்ராடக்டில் வந்து பென்சில், ரப்பர், ஸ்கேல், நோட் ஐட்டம், பேன் ஐட்டம், கம்மு, ஃபெவிக்கால், ஃபெவிக்விக், செல்லோ டேப்பு, பல்பம், சாக் பீஸு, ஸ்டேப்லர் ஐட்டம், ஏஃபோர் ஷீட்டு, சார்ட் பேப்பர், இந்த மாதிரி ஸ்கூல் ஐட்டங்கள் வந்து சின்ன பசங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி வச்சா நல்லா மூவ் ஆகும். ஐஸ்கிரீம் வந்து ஒரு நல்ல சென்டரான இடம் கடை வைக்கிறீங்க அப்படின்னா வாங்கிக்கலாம். மிட்டாய் வாங்கிக்கல வந்து நிறைய ஐட்டம் வாங்கி வைக்கலாம். கடலை மிட்டாய், தேன் மிட்டாய், இறந்தமானு 90s கிட்ஸ் சாப்பிடக்கூடிய ஐட்டங்கள்லாம் இப்போ இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கி வைக்கலாம். மெயினாக ஆரஞ்சு மிட்டாய், பாக்கு மிட்டாய், சூட மிட்டாய் வாங்கி வைக்கும் போது இதில் லாபமும் நம்ம வந்து நல்ல லாபம் கிடைக்கும். அதனால் இது மெயினாக வாங்கி வச்சு விழுங்க. பலூனு, அப்புறம் சின்ன சின்ன விளையாட்டு பொருள் 5 ரூபா 10 ரூபா அந்த மாதிரிலாம் வாங்கி வைக்கலாம். ஸ்நாக்ஸ் ஐட்டத்தில் வந்து முறுக்கு ஐட்டம், உருளைக்கிழங்கு சிப்ஸு, மிச்சரு, காராச்சேவு, பூந்தி, சீவுளு, ஆல்வழி சிப்ஸ், இந்த மாதிரி சிப்ஸ் ஐட்டெலாம் கொஞ்சம் நொறுக்கு ஐட்டெலாம் நிறைய வாங்கி வைக்கணும். அதெல்லாம் விற்க தான் செய்யும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். நோர் மிளகாய், சுண்டைக்காய் வத்தல், மெதுக்கு வத்தல், மத்தல் ஐட்டெல்லாம் வாங்கி வைக்கலாம். துடப்பம், மாப்ஸ்டிக்கு, டைலட் ப்ரெஷ்ஷு, நைலான் ரோப்பு, இந்த நைலான் ஸ்க்ரப்பரு, உடம்பு தைக்கிற ஸ்க்ரப்பரு, இந்த மாதிரிலாம் வாங்கி வைக்கலாம். கூல்ட்ரிங்க்ஸில் வந்து எல்லா வெரைட்டிஸும் வாங்கிக்கலாம். 10 ரூபாயில் ஆரம்பித்து எல்லா வெரைட்டி கூல்ட்ரிங்க்ஸும் கலந்து வாங்கி வைக்கலாம். தண்ணி பாட்டில், ரஸ்னா, சோடா, ரோஸ் மில்க்கு, மோர், பால், தயிர், தோசை மாவு இதெல்லாம் வாங்கி வைக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.